எல்லாம் பார்த்த ஹீரோ தானே பார்த்துட்டு இருக்கோம். இவரு கொஞ்சம் கீழே இருந்து முன்னேறி வந்தவர், அதுல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுத்துருப்பாரு ஏதாச்சும் கண்டிப்பா. அதை நம்ம பார்த்தே ஆகணும். மக்கள் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டவர்னு காட்டிலையும் அவர் ஒரு ஈகரா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாரு கண்டிப்பா. என்டர்டைன்மெண்ட் காட்டிலையும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு படத்துல. ட்ரோல்லாம் பண்றாங்க, பட் ஆனா ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸும் பண்றாரு இல்லையா, அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் சொல்லியிருக்காருல ப்ரோ, எல்லாமே இதுக்கு வெற்றிக்கு தான் அப்படிதான் ப்ரோ. அவர் ஒரு வெற்றிக்காண்டி போராடுறாரு ப்ரோ. இவ்வளவு நாள் அவர் ஆட் எடுத்துட்டு இருந்தாரு, பயங்கரமா பண்ணியிருந்தாரு. இப்போ ஒரு மூவின்றப்போ அவர் என்ன அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு, ஒரு ஆடுக்கே வந்து அவர் குறைஞ்சது ஒரு 10 crore கிட்ட அவர் செலவு பண்ணியிருந்தாரு. ஒரு படத்துக்கு அவர் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாரு, அந்த படத்தை கண்டிப்பா போய் மக்கள் பார்க்கணும். கண்டிப்பா ஒரு வெயிட்டிங் இருக்கும். கண்டிப்பா நாளா ஃபர்ஸ்ட் போவேன் ப்ரோ அவர் படத்துக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விவேக் சாரோட லாஸ்ட் படம் இது. ஆமா ப்ரோ கண்டிப்பா. அவர் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க ப்ரோ. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாச்சும் கண்டிப்பா ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. விவேக் சார் கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் வந்துடும் ப்ரோ கண்டிப்பா. ஜென்டின்ற காட்டிலையும் அவருக்குன்னு ஒரு நேம் உருவாகும் ப்ரோ கண்டிப்பா. சரவணா ஸ்டோர்ஸ் வச்சு தி லெஜண்ட் சரவணான்னு தனியா ஆரம்பிச்சாரு. அதை காட்டில இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் தனியா உருவாயிரும் ப்ரோ. இல்ல படம் ஒண்ணுமே இல்ல, அது வந்து டைரக்டர் கையில தான் இருக்கு. இவர் நடிக்கிறத காட்டிலும் அவர் டைரக்ஷன் அதுல தான் இருக்கு, ஸ்கிரீன் பிளேல தான் இருக்கு. எதுவான ஒரு படம் ஹிட் ஆகுறதுக்கும் ஃபிளாப் ஆகுறதுக்கும் ஸ்கிரீன் பிளே எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. ஆனால் இவர் ஒரு ட்ரெண்ட் ஆயிருவாரு ப்ரோ, எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரிஞ்சிருவாரு. இந்த படத்தை வச்சு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ப்ரோ.